ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பூங்குடிஸ் கிச்சன் இன்றைக்கி பாகக்காயில் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாக்க சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நாம் யூஸ் பண்ணலாம் அரை கிலோ பாகக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு தொடச்சு எடுத்துக்கோங்க இப்போது பாகக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன பாகக்காயாக இருந்ததுனாக்க காம்பை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டாக கட் பண்ணுங்கள் நீளவாக்கில் உள்ள விதைய கட் பண்ணி எடுத்துருங்க எவ்வளோ பெரிய பாகக்காயாக இருந்தாலும் உள்ளே உள்ள விதையை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணுறேன் இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு இந்த சின்ன பாகக்காயை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாகக்காய்க்கு நாலு பீஸ் கிடைக்கும் இதே கொஞ்சம் இந்த சைஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் எட்டாக கட் பண்ணலாம் இதே பெரிய பாகக்காயாக இருந்ததுன்னா ரவுண்ட் ரவுண்டாகவும் நீங்கள் கட் பண்ணலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கு அதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருப்பேன் பாகக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு இன்ச்சு இஞ்சியை தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பலை தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஐட்டம் இது எட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காயை இதோடு சேர்க்கணும் இப்போ இந்த மசாலா வந்து எல்லா பாகக்காய் பீஸ்லையும் படுற மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணணும் இதை அப்படியே போட்டு நீங்கள் குலுக்கி விட்டு வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கையால் பெரட்டி விட்டு வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அது பவுடராக இருக்குது நல்லா சேர மாட்டேங்குது இந்த மாதிரி பவுடராக இருந்ததுனாக்க நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க கையில் ஊற்றிட்டு அதை தெளித்து மிக்ஸ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்க்கலாம் சேர்த்து எல்லா பீஸ்லேயுமே இந்த மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நாம் எண்ணெயில் வறுக்கலாம் அப்படியே வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் எது எப்போயும் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த பாகக்காயை ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக போடுங்க மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்ரும் ஒத்தொத்தையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் இந்த எண்ணெயில் எத்தனை பீஸ் போட முடியுமோ அத்தனை பீஸ் பாகக்காயை போட்டு வேக வைங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கலாம் இந்த நுரை நுரையாக வர்றதெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேக வேக குறைஞ்சிரும் பார்க்க நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் மாறிடும் சத்தமும் கம்மியாகிரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பாகக்காய் வெந்துருச்சு இப்போ நீங்கள் இதை எடுக்கலாம் எடுத்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா எக்ஸஸாக உள்ள ஆயிலை வந்து அது உறிஞ்சிரும் இப்போ பாகக்காய் பக்கோடா ரெடி ஆகிருச்சு இதை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் இதைப்போல் ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ